Hi friends, today நம்ம கிச்சன்ல பஞ்சு போல ஆப்பம் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம் வாங்க. ஆப்பம் செய்யறதுக்கு இந்த கிளாஸால 2 கிளாஸ் பச்சரிசியும் 2 கிளாஸ் வந்து இட்லி அரிசியும் எடுத்துர்க்கேன் நானு. ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணிருக்கேன். இதுக்கு அதே கிளாஸ்லயே இதுக்கு தேவையான உளுந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். அதே கிளாஸ்லயே 1/4 கிளாஸ் வந்து ஜவ்வரிசியும் 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம். அரிசி உலந்து எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு 2 மணி நேரத்துல. இப்போ இத எல்லastype நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மழமழனே அரிசியையும் ஜவ்வரிசியையும் நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அரிசி உலந்தையும் நல்லா அரைச்சுக்கோங்க. இதுல டேஸ்ட்க்கு தேவையான அளவுக்கு salt நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன். இது போட்டு இத ரெண்டையும் நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரஞ்சி இத மூடி போட்டு ஒரு 8 hours நல்லா புளிக்க விடுங்க. 8 hours க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்போ ஊத்துற பதத்துக்கு தண்ணி ஊத்தி இத நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம். இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து கரைச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஊத்தும்போது தண்ணியா இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பம் ஊத்திக்கலாம். ஆப்பம் ஊத்துறதுக்கு ஆப்ப கல்ல வச்சுக்கோங்க. நல்ல கல்ல சூடாகட்டும். கல்லு நல்லா சூடானதும் இதில 2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இத லைட்டா இப்படி எடுத்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. இப்போ இதில லைட்டா எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். மேலக்கு லைட்டா எண்ணெய் விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஆப்பம் வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்திருச்சான்னு பார்க்கிறதுக்கு இப்படி நடுவுல அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லாவே வெந்திருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சுட சுட சாஃப்டான ரொம்ப கிறிஸ்பியான நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்ப சோடா யூஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.